பொறுப்பிலே பிறந்து தென்னன் புகழிலே கிடந்து சங்கத்து இருப்பிலே இருந்து வையை ஏட்டிலே தவழ்ந்த பேதை நெருப்பிலே நின்று கற்றோர் நினைவிலே நடந்தோர் என மறுப்பிலே பயின்ற பாவை மருங்கிலே வளர்கின்றால் தமிழன்னையை தொடங்கி புத்தக வாசிப்பும் மனித நேயமும் என்பது பற்றி என் கருத்துக்களை உங்கள் முன் வைக்கிறேன். செவிச்சுவையுணரா வாயுணவின் மாக்கள் அவியினும் வாழினும் என்கிறார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். கேட்டார் பிணிக்கும் விதமாக நாம் பேச வேண்டுமென்றால் முதலில் படிக்க வேண்டும். அறியாமை அகழ நாம் பள்ளிகளில் சென்று கல்வி கற்கிறோம். எட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது என்பது பழமொழி. ஆனால் படித்த படிப்போடு விட்டுவிடாமல் நூலகங்களிலும் சென்று புத்தகங்களை வாசிக்கும் பழக்கம் இருந்தால் நம்முடைய அறிவு விசாலமடையும், உலகம் புரியும், உள்ளத்தில் உணர்வுகளும் சொற்களும் பேச்சாய் கவிதையாய் கட்டுரையாய் வெளிப்படும். பாட்டாளி மட்டுமே படைப்பாளி ஆக முடியும். உலகத்தின் மாபெரும் தலைவர்களெல்லாம் புத்தக வாசிப்பை தம் உயிராக வைத்திருந்தவர்கள்தான். லண்டன் நூலகத்தில் நாள் முழுவதும் 16 மணி நேரங்களை கழித்தார் கார்ல் மார்க்ஸ். அதனால்தான் உலகமே பாராட்டும் மூலதனம் என்ற நூல் நமக்கு கிடைத்தது. வாசிப்பு என்ற வெறி மட்டும் அவருக்கு இல்லாமல் இருந்திருந்தால் இப்படி ஒரு புரட்சியாளனை நீங்கள் பார்த்திருக்கவே முடியாது என்கிறார் லெனினின் மனைவி புருஸ்கா. 1000 உண்டிங்கு சாதி எனில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி என்று கேட்ட பாரதியை தீவிரவாதியாக வைத்திருந்தது ஆங்கிலேய அரசு. ஏன்? பாரதியின் வரிகள் ஒவ்வொன்றும் விடுதலை வேட்கையை தூண்டும். அக்கா அக்கா என்று நீ அழைத்தால் சுக்கா மிளகா கொடுக்க சுதந்திரம் கிளியே என்ற பாரதிதாசனின் வரிகளை கேட்டால் இளைஞனின் நரம்புகள் புடைக்கும், சுதந்திர வேட்கை கொதித்து எழும். உலகமே பாராட்டும் வண்ணம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நமக்கு படைத்தளித்த சட்ட மாமேதை அண்ணல் அம்பேத்கர் நூலகம் திறக்கும் முன்பு போது முதல் ஆளாகச் செல்வதும் நூலகம் மூடும்போது இறுதியாய் வெளிவருவதையும் வழக்கமாக கொண்டிருந்தார். வெள்ளையன் தன்னை தூக்கிலிடும் கடைசி நேரம் வரை லெனின் புரட்சி என்ற புத்தகத்தை கையில் ஏந்தி படித்துக் கொண்டிருந்தான் புரட்சியாளன் பகத்சிங். லண்டனில் பாரிஸ்டர் பட்டம் பெற்றுவிட்டு இந்தியாவுக்கு கோட்டும் சூட்டுமாக வந்தவர்தான் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. அவரை மகாத்மாவாக ஆக்கியது எது தெரியுமா? இரண்டே இரண்டு புத்தகங்கள் தான். ஒன்று ஜான் ரஸ்கின் எழுதிய கடையனுக்கும் கடைத்தேற்றம், மற்றொன்று தோரே அவர்கள் எழுதிய சட்டமறுப்பு நூல். இந்த இரண்டும் தான் கத்தியின்றி இரத்தமின்றி வெள்ளையனுக்கு எதிராக அகிம்சை என்ற ஒரு கருவியை வடிவமைக்க காந்தியடிகளுக்கு உதவியது. நான் படிக்காத நூலொன்றை எனக்கு தருபவர்களே எனக்கு மிகவும் விருப்பமானவர்கள் என்று ஆபிரகாம் லிங்கன் கூறியுள்ளார். அது மட்டுமல்ல, ஜார்ஜ் வாஷிங்டன் வரலாறு என்ற புத்தகத்தை படித்த பின்பு தான் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தின் அதிபராக ஆக வேண்டும் என்ற கனவு பிறந்தது அவருக்கு. அந்த ஏழை லிங்கன் புத்தக வெறிக்கு ஒரு எடுத்துக்காட்டு கூற முடியும். இரவல் வாங்கிய புத்தகங்கள் அவருடைய வீட்டில் இருந்தபோது மழையில் நனைந்து விட்டன. இதனை கண்ட புத்தகத்தின் உரிமையாளர் வயல்களில் மாடுகளை பூட்டுவதற்கு பதிலாக ஆபிரகாம் லிங்கனை பூட்டி வேலை செய்தாராம். புத்தக படிப்பிற்காக எவ்வளவு கொடுமைகளை தாங்கி தன்னை ஒரு புரட்சியாளனாக செதுக்கியுள்ளார் லிங்கன் பார்த்தீர்களா? காணி நிலம் வேண்டும், பராசக்தி காணி நிலம் வேண்டும் என்று தன்னுடைய வாழ்நாளில் ஆசைப்பட்டவன் பாரதி. கலைமகள் என்ற பொருள் கொண்ட பாரதி என்ற பட்டத்தை மட்டும் சுமந்து கொண்டு எட்டயபுரம் முதல் காசி வரை இந்திய மண்ணை அளந்தவன் முண்டாசு கவிஞன். இதைத் தவிர அவனுக்கு வேறு சொத்துகள் எதுவும் இல்லை. இறக்கும் தருவாயில் தன்னுடைய பிள்ளைகளை கூட்டிச் சென்று தகரப்பெட்டியில் அடுக்கி வைத்திருந்த தன்னுடைய கையெழுத்து பிரதிகளை காண்பித்து, இரண்டு பெட்டிகளிலும் இருக்கும் இவற்றின் மதிப்பு எவ்வளவு தெரியுமா? 2 லட்சம் ரூபாய். கவலைப்படாதீர்கள், உங்கள் தந்தை தரித்திரனாக சாகவில்லை என்றாராம். விஞ்ஞானமும் தொழில்நுட்பமும் போட்டி போட்டு வளர்ந்து கொண்டிருக்கும் இக்காலத்தில் மனிதநேயம் கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆம், அன்றைக்கு எரவாடா சிறையில் காந்தியடிகளின் மார்பின் மீது எட்டி உதைத்த ஸ்மட்ஸுக்கு அவனது கால் அளவை அவனால் மிதிக்கப்பட்ட தன்னுடைய மார்பு தடத்திலே பார்த்து புதிய ஷூ ஒன்றை தேர்த்து கொடுத்தாராம் காந்திஜி. பகைவனுக்கும் அருள்வாய் நெஞ்சே என்ற பண்பு கற்றவர்கள் எல்லோருக்கும் வருவதில்லை. தன்னுடைய பெயருக்கு பின்னால் தன் படிப்பை போடுவதை மட்டும் பெருமையாக கருதும் சாமானியர்களைத்தான் இவ்வுலகம் கண்டிருக்கிறது. ஆனால் புத்தகங்களையே சுவாசமாக கொண்டு தன் வாழ்நாளில் சாதனை படைத்த சரித்திர நாயகர்களை மறந்து விடுகிறது.
முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் மாஸ்கோ சென்றிருந்த போது தனக்கு இரண்டு அறைகள் போட சொன்னாராம். அதிகாரிகள் குழம்பி நின்று பார்க்கையில் தான் கொண்டு வந்திருந்த புத்தகங்களுக்கு ஓர் அறை, தனக்கு ஓர் அறை என்பதை அறிந்தார்கள். தென்னாட்டு பெர்னாட்ஸா, இந்நாட்டு இங்கர்சால் என்று அழைக்கப்பட்ட பேரறிஞர் அண்ணாதுரை காஞ்சிபுரத்திலிருந்து முதுகலை பட்டதாரியாக சென்னை சென்று முதல்வராக திரும்பியவர். தன்னுடைய உடல்நல குறைவுக்காக அறுவை சிகிச்சை முடிவு செய்யப்பட்ட போது தான் படிக்க வேண்டிய புத்தகம் ஒன்று முடிக்க இன்னும் ஒரு நாள் ஆகும், அறுவை சிகிச்சையை மறுநாள் வைத்து கொள்ள முடியுமா என்று மருத்துவரிடம் கேட்டாராம் பேரறிஞர் அண்ணாதுரை. எப்படிப்பட்ட வாசிப்பாளன் பாருங்கள். அடிமைகள் வாழ்வு, உரிமைகள் மீட்பு என்ற லட்சியத்தோடு ஆதிக்க வெறிகொண்ட சமூகத்தை வேறறுக்கும் பணியில் களமாட அவருக்கு புத்தகங்கள் உதவின என்றால் மிகையாகாது. ஏவுகணை நாயகன் அப்துல் கலாம் அவர்கள் அக்னி சிறகுகள் என்ற புத்தகத்தை எழுதியவர். அவரை குடியரசுத் தலைவராக்கி அழகு பார்த்தவர்கள் நாம். அப்பதவியை நிறைவு செய்து ராமேஸ்வரம் செல்லும்போது ஏறத்தாழ 10,000 புத்தகங்களை மட்டும் ஒரு கண்டெய்னரில் லாரி ஏற்றி சென்றதா? கோடி கோடியாய் பணத்தை சேர்க்கும் அரசியல்வாதிகள் மத்தியில் நாடி நாடி புத்தகங்களை சேர்த்த இந்த அறிவியல் மாமேதையின் இறுதி ஊர்வலம்தான் இந்திய தேசத்தின் எல்லைகள் அனைத்திலுமிருந்து வந்த மக்களை வெள்ளமாக கொண்டிருந்தது. ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதாண்டா வளர்ச்சி என்று பாடினான் பாட்டுக்கோட்டையாம் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். ஆம், நீ எத்தகைய நூல்களை விரும்பி படுக்கிறாய் என்பதை சொல், உன்னை பற்றி நான் அறிந்து கொள்வதற்கு அதுவே போதிய சான்றாகும் என்றார் சுவாமி விவேகானந்தர். வாசித்தவர்கள் சாதித்துள்ளார்கள். கண்களும் புத்தகமும் இனமும் குலமும் பார்ப்பதில்லை. சமாதான புறா, ஜவஹர்லால் நேருவோ, தான் இறந்த பிறகு என் உடலின் மீது மலர் மாலைகளை வைக்க வேண்டாம், என் மடி மீது புத்தகங்களை பரப்புங்கள் என்று சொல்லியிருக்கிறார். இந்தியாவில் நாலந்தா பல்கலைக்கழகம், சரஸ்வதி மகால் நூலகம் தஞ்சாவூர், கொல்கத்தா தேசிய பல்கலைக்கழகம், சென்னை கன்னிமாரா நூல் நிலையம் என்று எத்தனை எத்தனை மிகப்பெரிய நூலகங்கள் நமக்குள்ளே. அறிவை விருதி செய், அகண்டமாக்கு, விசால பார்வையால் விழுங்கு மக்களை. மானிட சமுத்திரம் நானென்று கூவு என்று பாவேந்தனை கவிதைகள் முழங்கச் செய்தது பாரதியின் கவிதைகளை படித்த பின்புதானே. இந்தியாவிலேயே முதன்முறையாக 1948 தமிழகத்தில்தான் நூலகத்திற்கான சட்டம் இயற்றப்பட்டு 1950 நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஒரு நூலகம் திறக்கப்படும் போது ஒரு சிறைச்சாலை மூடப்படுகிறது என்றார் விக்டர் ஹியூகோ. ஆம், ஆறில்லா ஊருக்கு அழகு பால், நூலகமில்லா ஊருக்கு அறிவு பால். டுடேஸ் ரீடர் டுமாரோஸ் லீடர் என்ற ஆங்கில பழமொழியை மறந்துவிடக்கூடாது. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு என்று உற்ற கலைமடந்தை ஓதுகிறாள் என்று அவைப்பாட்டி கூறியுள்ளார். தொட்டனை தூறும் மணற்கேணி, நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு. புத்தகங்கள் நம்மை ஆக்கும் அறிவு பெட்டகங்கள். வீரம் விளைவது போர்க்களத்தில், ஈர இதயங்கள் பூப்பது புத்தகத்தில். எனவே புத்தகம் வாசிப்போம், மனிதநேயம் வளர்ப்போம். வாய்ப்புக்கு நன்றி. வருகிறேன், விடை பெறுகிறேன்.